வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளெழிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகளுக்காகவும் இன்று பிரதமருடன் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்காகவும் கரூர் சென்ற முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரு திருமண விழாவில் உரையாற்றியிருக்கிறார். இன்று பிரதமருடன் காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். இந்த விழா பற்றியும் அவருடைய உரை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னது? நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றில் அவர் பல விஷயங்களை சொல்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை விட நாம் அதிகமான விஷயங்களை மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை அவர் அதிலே சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆற்ற இருக்கிற தொண்டை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு எப்படி வந்து இந்த ஆட்சி பதவியேற்ற பிறகு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பல விதங்களிலும் மக்களுடைய வாழ்வு செழித்து வருகிறது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்கிறார். பத்தாண்டுகளாக இருந்த அதிமுக ஆட்சி காலத்தோடு ஒப்பிட்டால்தான் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு தளங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும். மக்கள் அதை அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது முதலமைச்சர் அவர்களுடைய நேற்றைய உரையில் ஒரு திருமண விழாவில் அவர் ஆற்றிய உரையில் அவர் சுயமரியாதை திருமணங்களை பற்றி பேசுகிறார். உண்மையில் நம்முடைய பண்பாட்டு வரலாற்றில் அல்லது தனி மனித சுதந்திரம் அதாவது சிவில் லிபர்டி என்பதில் இந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் அதுவரைக்கும் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. அதாவது நீங்கள் சாதி கடந்து திருமணம் செய்யக்கூடியவர்கள், சாதிய ரீதியான மத ரீதியான சமய சடங்குகளுக்கு உட்படாமல் மன வாழ்க்கையில் இணைந்து வாழ விரும்புகிறவர்களுக்கு ஒரு எந்த ஒரு சட்ட அங்கீகாரமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் சாதி கடந்த திருமணங்கள் மதம் கடந்த திருமணங்கள் நடக்கிற போதுதான் ஒரு உண்மையான சமத்துவ சமூகம் உருவாகும். அதற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் தேவை, ஒரு சட்ட ரீதியான ஒரு சமூக பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பை முதன் முதலாக இந்தியாவிலேயே உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு தான். உருவாக்கிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, உருவாக்கிய தலைவர் அறிஞர் அண்ணா. திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக ஆட்சிக்கு வந்தவுடன் அது முதலில் நிறைவேற்றிய சட்டமே சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிப்பதுதான். அப்பொழுது ஒரு மனவிழாவில் பேசிய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், அதாவது இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய குரலில் நான் அண்ணாவினுடைய குரலை கேட்கிறேன். எப்படி என்று சொன்னால், அண்ணா அன்றைக்கு எப்படி சுயமரியாதை திருமணங்களினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த மனவிழாவில் அண்ணா பேசுகிற போது சொன்னார், இது தந்தை பெரியாருக்கு நாங்கள் அளிக்கிற பரிசு இந்த சட்டம் என்று சொன்னார். அதாவது அன்றைக்கு பெரியார் பல விதங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பட்டு நின்ற போதும் கூட பெரியாரினுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு அரசாக திமுக தான் இருந்தது. அண்ணா தான் இருந்தார், கலைஞர் தான் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரத்தை நான் பெரியாருக்கு நாங்கள் பரிசாக அளிக்கிறோம் என்று சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி நீட்சி இந்த விஷயத்தில் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சமுதாய சீர்திருத்தம் என்பது அது ஒரு நாளில் வந்து விடுவதல்ல, படிப்படியாக ஒவ்வொரு சட்டமாக நிறைவேற்றித்தான் இன்றைக்கு இருக்க இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரியது, மகத்தானது. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். இந்த வரலாற்று தருணத்தை சுட்டிக்காட்டுகிறார். அப்படி பார்க்கிற போது உண்மையில் சுயமரியாதை திருமணங்கள் என்பது அது யாரோ சில ஒரு சாதி கடந்து சடங்குகள் கடந்து செய்கிற திருமணத்திற்கான அனுமதி அல்ல. மாறாக ஒருவர் சாதிய தடைகளை கடந்து சமய சார்ந்த அந்த சம்பிரதாயங்களை கடந்து ஒரு சட்டபூர்வமான ஒரு திருமண வாழ்க்கையை ஒரு சுயமரியாதை திருமணங்கள் மூலமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல, திருமண சடங்குகளுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அது பெண்களை ஏதோ ஒரு விதத்தில் அது கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. சரி சார், இதையெல்லாம் தாண்டி வாழ விரும்புகிறவர்களுக்கான ஒரு விஷயமாகத்தான் அந்த சுயமரியாதை திருமணம் பற்றிய முதலமைச்சருடைய கூற்றை நான் பார்க்கிறேன். சரி சார், இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும்.
திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய பண்பாட்டு கலாச்சாரத்தை பொதுமக்களுக்கு வந்து பழக்கப்படுத்தி இருக்காங்க. மரபு ரீதியாக இருந்த ஜாதி மதம் ரீதியாக மக்களுக்கு இருந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்களுக்கு பதிலாக சுயமரியாதை திருமணம், மொழியில் சீர்திருத்தம், ஒரு மரியாதையான பண்பாட்டு பழக்க வழக்கம்னு பொறுத்திருக்கு. ஆனால் இன்றைக்கி சிலர் மறுபடியும் நம்ம வந்து பழைய காலத்தை நோக்கி போனால் தான் நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கை இதை விட மேன்மையானது, இன்றைக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கையை விட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பானதுன்னு ஒரு மித்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி அருளில். இதற்கு நான் சற்று, அதாவது இதை எப்படி நான் இதற்கு பதிலளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், முன்னோர்கள் என்றால் எந்த முன்னோர்களை குறிப்பிடுகிறார்கள்? அதாவது ஒரு 7-8 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த ஒரு ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பண்பாட்டு கலப்பு, அதன் மூலமாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பண்பாட்டில் மீது ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய பண்பாட்டோடு கலந்து விட்டது. அந்த ஆரிய பண்பாடு நம்மை ஆட்சி செய்த காலத்தைத்தான் இவர்கள் பழங்காலம் என்று சொல்கிறார்களா? அதற்கு முந்தைய ஒரு தமிழர்களுடைய நாகரிகம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. அதற்கு நிலைய இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன, பண்பாட்டு ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த தொல்லியல் பண்பாடு தான் தமிழர்கள் பண்பாடு. அன்றைக்கு இது போன்ற பெரிய மூட நம்பிக்கைகள் கிடையாது, இது போன்ற சமய சடங்குகள் கிடையாது, சாதி வேற்றுமைகள் கிடையாது. உண்மையில் தமிழர்களுடைய ஆதி மதம் என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? மாறாக இவர்கள் பின்னால் பல்வேறு விதமான போலி சடங்குகளை கொண்டு வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில் திணிக்கிறார்கள். அதையொட்டி பல்வேறு விதமான புதிய நம்பிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எனக்கு தெரிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிபி 10 நூற்றாண்டிற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு விஷயம்தான். தமிழர்களுடைய தொல் பண்பாடு என்பது என்ன? அப்படி என்று சொன்னால், ஆரியர்கள் கொண்டு வந்த அந்த காலகட்டத்தை என்னுடைய மூதாதையர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வதா? சாதி வேற்றுமைகள் அற்று வாழ்ந்த தமிழர்களுடைய தொல்குடிகளை நான் என்னுடைய மூதாதையர்கள் என்று ஏற்றுக்கொள்வதா? நானும் நான் மரபு சார்ந்துதான் வாழ்கிறேன். ஆனால் இவர்கள் சொல்கிற ஆரிய பண்பாட்டு மரபு அல்ல, அதற்கும் முந்தைய தமிழ் பண்பாட்டினுடைய மரபு. மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக பார்க்காத ஒரு சமத்துவமான, ஒரு நிலம் சார்ந்து வாழ்கிற ஒரு பண்பாட்டைத்தான் எங்களுடைய முன்னோர்களாக நான் கருதுகிறேன். ஆகவே உண்மையில் தமிழர்களுடைய தொன்மையான அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பிற்காலத்தில் வந்து சேர்ந்த இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த சமய சடங்குகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நாங்களும் மரபைத்தான் பேசுகிறோம், அது ஆரிய பண்பாட்டிற்கு முந்தைய தமிழர் பண்பாடு, தொல் பண்பாடு. ஆகவே திராவிடமும் தமிழர்களுடைய உண்மையான பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. சார், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களின் 17வது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சில டேட்டாஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான இருக்கிறது, இந்தி சமஸ்கிருத மொழிகளுக்கு 643 கோடி ரூபாயும், தமிழுக்கு வெறும் 23 கோடி ரூபாயும் தான் ஒன்றிய அரசு ஒதுக்குது. ஆனால் இங்கே பேசக்கூடிய பாஜகவினர் ஏதோ ரீசெண்டாக கூட தமிழ் காசி சங்கமம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு தமிழுக்கு வந்து மோடி அவர்களும் பாஜகவும் பெரிய அளவு சேவை செய்துட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறதுக்கான எந்த கிரவுண்டும் கிடையாது. அப்படி பார்க்குறப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பேசுனா நம்ம வந்து செல்வாக்கு பெற்றுடலாம், தமிழை புகழ்ந்தால் நம்ம செல்வாக்கு பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரைத்துறையிலிருந்து சில முதலமைச்சர்கள் இங்கே வந்ததன் காரணமாக சினிமாக்காரங்களை கொண்டு வந்து இங்கே முதல்ல அரசியல் பண்ணலாம்னு நினச்சாங்க. இப்போவும் பலர் வந்து சினிமா துறையிலிருந்து வேகமாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு அரசியலை மேலோட்டமாக இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கும் இந்த செயலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் இதை பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது ஒரு எம்ஜிஆரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தார் என்றால், அவர் திராவிட இயக்க அரசியலின் வழியாக உருவாகி வந்த ஒருவர். பிறகு அதிலிருந்து அவர் பிறந்து சென்றாலும் கூட அவருக்கு ஒரு அரசியல் களம் இருந்தது, அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா வருகிறார். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வெளியே இருந்து பொம்மையை போல அரசியல் களத்தோடு தொடர்புடைய ஒருவரை கொண்டு வந்து இங்கு நாம் பாஜக கால்வுண்டி விடலாம் என்று நினைத்தார்கள். அதில் அவர்கள் முழுமையாக தோல்வியடைந்தார்கள். இப்போது மொழி பிரச்சனைக்கு வருவோம். மொழி பிரச்சனை என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த சொன்ன அந்த புள்ளிவரம், மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்ன அந்த புள்ளிவரத்தின் அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள்,
தமிழுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்போ கூட விவாதங்கள் எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் எங்ககிட்ட கேட்கறது உண்டு, என்னன்னா தமிழுக்கு திமுக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு. அதாவது அதை கேட்கிற போது பதில் சொல்வதற்கு முன்பாக எனக்கு சிரிப்பு வந்து விடும். ஏனென்றால் இவர்கள் ஏதோ தமிழை காக்க இப்பொழுதுதான் திடீரென கிளம்பி வந்தது போலவும், கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றிய எந்த ஒரு விதமான ஒரு அறிவு மற்ற வகையிலும் அவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள். இதா ஆனால் அவர்கள் சொல்ற கிளைம் என்னன்னா, நாங்கள் தமிழுக்காக எங்கேயோ காசிலேயோ எங்கேயோ நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம், அது வந்து தமிழுக்கு நாங்கள் செஞ்ச சேவைன்னு. திமுக தமிழை புகழ்ந்து அது வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறவில்லை, தமிழுக்காக போராடி செல்வாக்கு பெற்றது, தமிழை பாதுகாப்பதற்காக போராடியது செல்வாக்கு பெற்றது. போராட்டத்தில் எல்லாம் ரெண்டு திருக்குறள் சொல்கிறது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வந்து ஏதாவது ஒரு பழைய தமிழ் பாட்டிலிருந்து ஏதாவது ஒரு வரியை சொல்கிறது, எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஐநா சபையில் போய் இல்லை வெளிநாட்டுக்கு போகலையோ ஏதாவது ஒரு தமிழ் சொல்லி சொல்வது, இதுவா தமிழை வளர்ப்பது? தமிழுக்காக தமிழர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழை பாதுகாப்பதற்காக அது தோன்றிய காலத்திலிருந்து அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கிறது. ஒருபுறம் இந்திக்கு எதிராக நடத்திய பெரும் போராட்டங்கள், இன்னொன்று திக்கெட்டும் தமிழை கொண்டு செல்வதற்காக, தமிழ் இலக்கியங்களை கொண்டு செல்வதற்காக, தமிழ் அடையாளங்களை கொண்டு செல்வதற்காக அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் உலகம் முழுக்க இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, வியக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அது திமுகவால் தான், திராவிட இயக்க தலைவர்களால் தான். அப்படி பார்க்கிற போது திமுக தமிழுக்காற்றிய பங்குகள் என்பது அது எத்தனையோ துறை சார்ந்து இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ் எல்லா இடங்களிலும் சிதைக்கப்பட்டிருந்தது, அழிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு மணிப்பிரவாளம் கலந்த ஒரு நடையாக இருந்தது. தமிழை மீட்டது திமுக, தமிழை பாதுகாத்தது திமுக, தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து திமுக. அப்படி பார்க்கிற போது மக்களிடம் திடீர்னு போய் இவங்க தமிழை பற்றி புகழ்ந்தால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீ யார் என்று கேட்கிறார்கள். நீ தமிழுக்கு என்ன பண்ண, நீ தமிழுடைய பாதுகாப்பதற்கு என்ன பண்ண, ஒரு செம்மொழி வந்து நூலகத்தை வந்து ஏங்க விட மாட்டேங்கிறீங்க, தமிழுக்கு ஒரு நிதியுதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஹிந்தியை கட்டாயமாக்குறீங்க, ஆனால் இங்கே வந்து ரெண்டு பாரதியார் பாட்டு சொல்கிறது, ரெண்டு திருக்குறள் பாட்டு சொல்கிறது, இதெல்லாம் வெறும் லிப் சர்வீஸ், பச்சை நாடகம். இந்த நாடகத்தை மக்கள் பார்த்து சிரிக்கிறார்கள், இந்த கேலிக்கூத்தை பார்த்து மக்கள் சிரிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இவர்கள் தமிழை வைத்து ஆடுகிற இந்த நாடகங்கள் என்பது அது அரசியல் களத்தில் மேலும் மேலும் இவர்கள் எவ்வளவு பொய்யான மனிதர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. பாஜக பேசுகிற அந்த திடீர் தமிழ் ஆர்வத்தால் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாக்கை கூட பெற முடியாது, அதுதான் உண்மை. எதிர்கட்சிகளை குறிவைக்க அமித்ஷாவின் கையில் இருக்கும் ஆயுதம்தான் அமலாக்கத்துறை அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கு. சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் அவர்களை மும்பை சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கின் மீது எந்த முகாந்திரமும் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க, நிபந்தனையே இல்லாமல். அந்த வழக்கை மீது வழக்கை தொடுத்த அமலாக்கத்துறை மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது ஒன்று இந்தியா முழுக்க கவனிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், அந்த கௌதம் நவலக்கா அவருடைய விடுதலையில் கூட உச்சநீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகளுடன் ஒரு மாதம் அவருக்கு வீட்டு சிறையில் வைக்கலாம், சிறையில் இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டு சிறையில் இருந்துக்கலாம்னு ஒரு நிபந்தனை இதோட கொடுத்துருக்காங்க கூட. அந்த விஷயத்தில் கூட அரசு ரொம்ப கடுமையான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிகள் மற்றும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இவர்கள் இருவரையுமே மிக கடுமையாக இவர்கள் அணுகிறார்கள். மனித உரிமை செயல்பாட்டாளர்களை சிறையில் அடைப்பது என்பது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கிறது. அவர்களை நீண்ட நாள் பொய் வழக்குகளில் அவர்களை கைது செய்து அவர்களை விசாரணை கைதிகளாகவே வைத்திருக்கிறார்கள். அவர்களை முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது கிடையாது, உரிய வகையில் அந்த வழக்குகளை நடத்துவது கிடையாது. இப்படி பல எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் சிறையிலேயே இறந்தும் போனார்கள், நமக்கு தெரியும். அப்படி பார்க்கிற போது அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுக்க மனித உரிமை செயல்பாடுகளை முற்றாக முடக்குவது, அது சார்ந்த அமைப்புகளை முடக்குவது என்பது ஒன்று. இன்னொன்று அரசியல் கட்சிகளை முடக்குவது. அரசியல் கட்சிகள் எல்லா, அதாவது பாஜகவை சேர்ந்தவர்களை தவிர மற்ற எல்லோர் மீதும் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது, விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அந்த அரசியல் கட்சியை தொடர்ந்து பொதுக்களத்தில் களங்கப்படுத்துவது, அவர்கள் மீது சந்தேகங்களை ஏற்படுத்துவது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில்
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதனுடைய தலைவர்கள் மீது தொடுக்கப்பட்ட 2G வழக்கு. இந்த 2G வழக்கு என்பது எத்தனை வருட காலங்கள் இழுத்தடிக்கப்பட்டு அது கடைசியில் ஒரு சிறு ஆதாரம் கூட இல்லை என்று அது வந்து அன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அன்றைக்கு அது நடந்த விஷயமாக இருந்தால் கூட அன்றைக்கு பாஜக ஏற்படுத்திய மிகப்பெரிய நெருக்கடியின் காரணமாக நீதிமன்றம் அந்த நெருக்கடிக்கு பணிந்து அவர்கள் இதை இந்த இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அன்றைக்கு ஒரு விசாரணையை வந்து உத்தரவிட்டதன் காரணமாக அன்றைக்கு அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் பல இழப்புகளை சந்தித்தது. ஏனென்றால் ஊடகங்கள் முழுக்க இவர்கள் கையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒருவர் மீது பொய் குற்றச்சாட்டு கூட சாட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு அவதூறை அவர்கள் மீது பரப்பியதை நாடு முழுக்க நம்ப வைக்க முடியும். 2014 பாஜக பெற்ற வெற்றிக்கு 2G தொடர்பாக அவர்கள் எழுப்பிய புரளி தான் முக்கியமான காரணமாக இருந்தது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அவர்கள் இதை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துவதை அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை பொதுமக்கள் நம்புறாங்களா? முன்னாடி ஏதாவது ஒருத்தர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது மக்கள்கிட்ட பேசப்படும், மக்கள்கிட்ட பரவலாக அது நம்ப வைக்கப்படும். 2G வரைக்கும் அது நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதே அதை பொதுமக்கள் அதை நம்புறாங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அருளில்லன், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே விதமான விழிப்புணர்ச்சியை கொண்டிருப்பது. உங்களுடைய இணைப்பு ஏதோ உங்களுடைய இணைப்பு இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? பேசுங்க சார், பேசுங்க சார். அப்போ தமிழ்நாட்டிலேயோ அல்லது ஒரு கேரளத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்ச்சியை நீங்க ஒரு பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ நீங்க எதிர்பார்க்க முடியறதில்லை. ஏன் அப்ப நம்ம எதிர்பார்க்க முடியலன்னா ஒரு அடிப்படையான விஷயம் அதுல இருக்கு. அதாவது அந்த மாநிலங்கள்ல மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் பார்வையோடு இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள், இது எல்லாவற்றையும் தொடர்புடைய ஒரு விஷயம். இன்றைக்கு ஒரு சோசியல் மீடியா மூலமாகவும் அல்லது மைய நீரோட்டம் டிவி பத்திரிகை போன்ற விஷயங்கள் ஒரு ஊடகங்களின் மூலமாகவும் எந்த ஒரு பொய்யையும் உண்மை போல கட்டமைக்க முடியும். யார் கையில் இந்த ஊடகங்கள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் கட்டமைக்க முடியும். அதனால் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மீது வருது, அது நீதிமன்றத்தில் உண்மையா பொய்யா நிரூபணமாகுங்கிற அளவில் இல்லை அந்த விஷயம். அதற்கு முன்னாடி ஒரு முழுமையான கேரக்டர் அசாசினேஷன் நடந்து முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு அவர்கள் குற்றவாளி என்றாலும் சரி குற்றமற்றவர்கள் என்றாலும் சரி அந்த தீர்ப்பினால் எந்த பயனும் ஏற்படுவது கிடையாது. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அவர்கள் இதை வைத்துக் கொண்டுதான் ஒருவர் மீது பொய்யான சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றது, அப்புறம் அதை வச்சு ப்ரொபகண்டா பண்றது, அவர் வந்து அரசியல் களத்துல பலவீனப்படுத்துறது, அந்த கட்சியை பலவீனப்படுத்துறது. இதை ஒரு டெக்னிக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இன்னும் சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், முன்னணி தலைவர்களை நீங்கள் இது போல வழக்குகள் சிக்க வைத்து நீதிமன்றங்களுக்கு வந்து இழுத்தடிக்கிற போது அவர்களுடைய அரசியல் பணிகள் பாதிக்கப்படுகின்றன. வெறுமனே இமேஜ் டேமேஜ் மட்டும் இல்ல, அவங்களை ஃபங்க்ஷன் பண்ண விடாம தடுக்கிறது. இப்படி பல விஷயங்களை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டுதான் இதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி சார், நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நேர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.